ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய மக்கள் சேவை மக்கள் பாதி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, பிஎம் பிர்லா பிளானட்டோரியம் கிண்டியில் இருக்குது. இது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிளானட்டோரியத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பிளானட்டோரியம் ரீச் பண்ணிட்டோம், இறங்க போகிறோம். இறங்கிட்டோம், இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கிங் பே பண்ணிடலாம். இதுதான் வந்துட்டு டிக்கெட் கவுண்டரு. டிக்கெட் வந்துட்டு அடல்ட்டுக்கு ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு 80 ரூபீஸ், அப்புறம் கிட்ஸுக்கு ஃபுல் பேக்கேஜ் வந்துட்டு 40 ரூபீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு சயின்ஸ் பார்க் இருக்குது. அதாவது ஸ்லைடு, அதுக்கப்புறம் ஸ்விங், இது எல்லாமே நிறைய இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு சயின்ஸ் மூலமாக நம்ம சில எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பிளானட் ஷோ வந்துட்டு டைமிங்ஸ்க்கு தான் போடுவாங்க. தமிழ் ஷோ, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஷோ இருக்கும். நம்ம போன டைமுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ஷோ இருந்தது. ஸோ நாங்கள் அதையே வாங்கிட்டோம். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணால் தமிழ் ஷோவே பார்க்கலாம். நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இங்கிலீஷ் ஷோவே வாங்கிட்டோம். இதுதான் சயின்ஸ் பார்க்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு மூவி பார்த்துட்டு இங்கே வரலாம், ஏன்னா மூவிக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்துட்டு நமக்கு பிளானட் ஷோ, அதுக்கப்புறம் 3D ஷோ இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சயின்ஸ் வந்து ஒரு ஸ்பியரில் எப்படி இருக்குது அதை பற்றின ஒரு ஷோவும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பிளானட் ஷோக்கு தான் என்டர் ஆகிட்ருக்கோம். ஸோ இதான் வந்துட்டு பிளானட் ஷோக்கான தியேட்டர். இங்கேயும் வந்துட்டு ஒரு சீட் விட்டு ஒரு சீட் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தலைக்கு மேலே சீலிங்கில் தான் வந்துட்டு இங்கே தியேட்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு படுத்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்ன பிளானட்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, அங்கே என்ன விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இங்கே வந்து பார்க்க முடியும். செம்மையாக இருக்கும். அப்படியே ரியலாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ்க்கே போன ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா பிளானட்டும் பற்றி டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விஷனோட. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பிளானட் ஷோ முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்துட்டு ஒரு ஒரு பிளானட்டோடைய மாடலை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ எல்லா பிளானட்டோட மாடல் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது முடித்த உடனே நம்ம வந்துட்டு 3D ஷோ போக போகிறோம். கரெக்டாக வந்துட்டு பிளானட் ஷோ ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு வந்து 3D ஷோ இருக்கும். இங்கே வந்துட்டு தியேட்டருக்குள்ளே வந்துட்டு கேமரா அலௌட் கிடையாது. ஸோ நான் வந்து உள்ளே போனதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ கிளாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு சயின்ஸ் இன்ன ஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. இந்த ஸ்பியர்க்குள்ளே வந்துட்டு நம்ம உலகத்தையே வந்து லைட்ஸ் போட்டு அதை வந்து காமிக்கிறாங்க. அது ஒரு ஷோ. இதுலேயும் கேமரா அலௌட் கிடையாது. அதுக்கு பிறகு இது வந்துட்டு ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே வந்துட்டு ஸ்பேஸில் இருக்கிற எல்லாத்தோடைய மாடலும் வச்சுருக்காங்க. இந்த சந்திரயான் விண்கலமோட மாடல் கூட இங்கே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ராக்கெட்டு, அதுக்கப்புறமா சேட்டிலைட்டோட மாடல் எல்லாமே இருக்குது. ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்கள இங்கே கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இங்கே நல்லா வந்து சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது ஜுவாலஜி லேபு. இதுக்குள்ளே வந்துட்டு எல்லா அனிமல்ஸ், அதுக்கப்புறம் மனுஷனுடைய எல்லாமே வந்துட்டு பாட்டிலில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே வந்துட்டு மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. சார் ராமானுஜமுடைய பேரில் இந்த லேப் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே வந்துட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஆர்மி டிபார்ட்மெண்ட் இது பக்கத்துலேயே இருக்குது. அதில் வந்துட்டு இந்த பீரங்கி இது எல்லாமே மாடல் வச்சுருக்காங்க. ஆர்மி இன்ட்ரெஸ்ட் கிட்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் ட்ரெஸ் வந்துட்டு இருந்தது, அதில் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த வெயிட் மிஷின் இருக்குது. இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிளானட்லேயும் நம்மளோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டும். நீங்கள் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் நின்று பார்த்தோன்னா நம்ம மூனில் வந்து இருக்கிறதுலே வந்து வெயிட் வந்து கம்மியாக காமிக்குது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
அதுக்கடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம லைஃபோட சயின்ஸ் எவ்வளோ வந்து மிக்ஸ் ஆகிருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே இன்னும் நாங்கள் போகல. ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸ்லைடு எல்லாம், அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா என் பொண்ணு வந்து கொஞ்சம் டயர்டாகிட்டா சும்மா ஷோ பார்த்து பார்த்து. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே போகலாம். இது ஃபுல்லாக வந்துட்டு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நோட்ஸ் வச்சுருக்காங்க, எது மூலியம் எதனால் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, எதனால் இந்த பால் வந்து இப்படி பறந்துட்டு திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்து இருக்குது, அந்த பற்றிலாம் வந்து நோட்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நம்ம கை வந்து டச் பண்ணாமலே வந்து சவுண்ட் வருது இதில். இப்போ இதுக்கு பிறகு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இங்கே வந்துட்டு எல்லா வெஹிக்கிளும் இருக்குது, ட்ரெயின்லேருந்து ஃப்ளைட் வரைக்கும் எல்லாத்த பற்றின மாடல் வச்சு அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற எல்லாமே இருக்குது, ஷிப்பும் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, அதே மாதிரி வந்து பழைய டிராக்டரு எல்லாத்த பற்றியும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டாய் ட்ரெயின், ஆனால் இது இப்போ டேமேஜாக இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சிலர்லாம் வந்து காரு அதுக்கப்புறம் லாரி இதெல்லாம் வச்சுட்டு விளையாடிருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் இங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் நல்லா வரும். நம்ம இங்கே வந்துட்டு டிக்கெட்டுக்கு பே பண்ணுற ருப்பீஸை விட இங்கே வந்து நிறைய நிறைய வேல்யூபிள் திங்ஸ் இருக்குது. நம்ம மணி வந்து வேஸ்ட்டே ஆகலை, அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு நாள் முழுக்க இங்கே சுற்றி பார்த்தா கூட நம்மளால் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது, அவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லா ஃப்ளைட்டோடைய டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளைட் இருக்கோ அந்த ஃப்ளைட்டோட மாடல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பிளானிட்டோரியம் வந்து கட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் பணம் செலவாயிருக்கும், ஏன் குரோர் கணக்கில் கூட ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடம்னா இந்த பிளானிட்டோரியம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரணும். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் நியூவாக இப்போ வந்துட்டு நிறைய விஷயம் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இன்னமும் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கால் பண்ணு. அதே மாதிரி ஸ்விங்கு ஸ்லைட்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. சில இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஒருத்தர் விளையாடிட்டுருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கே அப்படியே கிடையாது, நிறைய இருக்குது. எங்கள் மூணு பேருக்கும் சேர்த்து வந்துட்டு நாங்கள் வந்து 200 ருபீஸ் ஆச்சு டிக்கெட்டுக்கு. இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது, அங்கங்கே வந்து ஹேண்ட் வாஷு சானிடைசர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே டாய்லெட் வசதியும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் ரூமும் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு கோவிட்னால் வந்து கேன்டீன் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இன்னும் 1 வீக்கில் கேன்டீனும் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் போகும்போது கேன்டீன் மட்டும் இல்லை, ஆனால் வந்துட்டு நம்ம வெளியில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப கூட வரலாம், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆனால் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கேன்டீனும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னும் நிறைய ஒர்க்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு, இன்னும் புதுசாக நிறைய இங்கே வந்து கொண்டு வர போகிறாங்க.
இது பேர் வந்துட்டு ஈர்ப்பு பந்து, கிராவிட்டி பால்னு போட்டிருக்காங்க. இது எதனால் இப்படி வருதுன்றதை பற்றியும் நோட்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எலிஃபண்ட் ஸ்லைடு இருக்குது. எல்லாமே வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பிளே ஐட்டம்ஸாக இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் ஒரு டைனோசர் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது வெளியில். இப்போ வந்து நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ வர வழியில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நிறைய இடத்துல உள்ளே போகிற வரைக்கும் வச்சுருக்காங்க. இதான் வந்துட்டு வெளியில் வரும்போது இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. நான் பாதி விஷயம் கவர் பண்ணல. ஸோ நீங்கள் போயிட்டு வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.